கதை ஒன்று நீலமூக்கு நெடுமாறன் கந்தர்வக்கோட்டை கோட்டை இளவரசி மலர் விழி மிகவும் அழகாக இருப்பாள் அவளை மனம் புரிந்துதன்பட்ட துராணியாக்கி கொள்ள வேண்டும் என்று தேவபுரத்து அரசன் பத்திரகிரி விரும்பினான் ஆனால் இளவரசி மலர் விழி அவனை திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கவில்லை ஏனென்றால் ஒரு மந்திரவாதி அவள் மீது ஒரு மந்திரம் போட்டிருந்தான் அதனால் மலர் விழி திருமணம் செய்து கொள்வதை பற்றி நினைக்கவே இல்லை பத்திரகிரி ராஜன் மனம் வருந்தி ஒரு தேவதையிடம் சென்றுதாயே இளவரசி மலர் விழிமனம் மாறி என்னை மணப்பதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்டான் இளவரசி மலர்விழியினரண்மனை அந்த புறத்தில் ஒரு பெரிய பூனை இருக்கிறது அதன் மேல் அவளுக்கு உயிர் நீ போயந்த பூனையின் வாலை விட்டால் மந்திரம் உழைந்து விடும் பிறகு விழி உன்னை நேசிப்பாள் உன்னை திருமணம் செய்து கொள்ளவும் இணங்குவாள் என்றாள் தேவதை ஒரு பூனை வாலை மிதிப்பதற்கு யாராவது பயப்படுவார்களா என்று கேட்டுவிட்டு பத்திரகிரிராஜன் வேகமாக இளவரசியினரண்மனைக்குச் சென்றான் அவனரன்முனை இணந்த புறக்கூடத்திற்குள் நுழைந்தவுடனே மியாவ்மியா என்று கொண்டே பூனை தாவி வந்து அவன் காலில் கொண்டு நின்றது பத்திரகிரி ராஜனதன் வாலில் காலை வைக்க முயன்றான் ஆனால் அவன் வாலை மிதிக்க காலை தாக்கிய போதெல்லாம் அந்த பூனை மியாமியாவென்று உகத்தியவாறு சட்டென்று திரும்பிக் கொண்டது அன்று முழுவதும் பத்திரகிரி ராஜன் எவ்வளவோ முயன்றான் ஆனால் பூனையின் வாலை மிதிக்க முடியவில்லை மறுநாளும் காலை தூக்கி தூக்கி வைத்து பார்த்தான் ஒரு வாரம் வரை இப்படியே நடந்தது ஆனால் நடந்த காரியம் ஒரே மாதிரியாகத்தான் இருந்தது வாலிருக்கும் இடத்திற்கு நேரே ராஜன் தன் காலை தூக்கும் போதெல்லாம் பூனை மியாவ் மியாவ் என்று எரி சிட்டபடி உடனே தன் உடலை திருப்பி வாளை தூக்கிக் கொண்டு விடும் ஒருநாள் அந்த மியாவ் மியாவ் பூனை தூங்கிக் கொண்டிருந்தது அதை கண்ட பத்திரகிரிராஜன் தன்பலம் கொண்ட மட்டும் காலை தூக்கி ஓங்கி பூனையின் வாலை குறி பார்த்து தவறாமல் விட்டான் உடனே பூனை பயங்கரமாக கத்திக் கொண்டு துள்ளி பாய்ந்தது அதே சமயத்தில் அது மனித உருவமடைந்தது பூனையாக இருந்தது பொல்லாத மந்திரவாதிதான் அந்த மந்திரவாதிதன் கண்களில் நெருப்புப் பொறி பத்திரகிரி ராஜனை ஏறிட்டு நோக்கி என் மந்திரத்தை உடைத்து விட்டபடியால் இதுவரை இளவரசியை மணந்து கொள்ள முடியாமல் இருந்த நீ இப்போது அவளை திருமணம் செய்து கொள்ளுவாய் ஆனால் உன்னை பழிவாங்காமல் விட்டன் மனம் இடம் கொடுக்கவில்லை உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் அவன் தன் மூக்கு மிக நீளமாக இருக்கிறது என்பதை அறியும் வரை மிகவும் வருத்தத்தோடு இருப்பான் இது என் சாபம் இந்த விஷயம் நீ யாரிடமாவது கூறினால் நீ அந்த இடத்திலே ஏதலை வெடித்துச் செத்து விழுந்து விடுவாய் என்று சபித்தான் இதை கேட்டு பத்திரகிரிராஜன் மிகவும் திடுக்கிட்ட போதிலும் மந்திரவாதி மறைந்த உடனவனால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை எனக்கு பிறக்கப் போகும் குமாரன் நீண்ட மூக்குடையவனாக இருந்த போதிலும் அவன் குருடனாகவோ அல்லது முடவனாகவோ இருந்தாலொழிய தன் மூக்கின் நீளத்தை அறியாமல் இருக்க முடியாது இவ்வாறு மனத்தைத் திடப்படுத்திக் கொண்ட அரசன் மறுபடியும் திருமணத்திற்கும் இளவரசியின் சம்மதத்தை கேட்கச் சென்றான் இப்போது மலர்விழி உடனே சம்மதித்து விட்டாள் ஆனால் அவர்கள் இருவரும் நீண்ட நாள் குடும்பம் நடத்தவில்லை அதற்கு காரணம் திருமணமாகி ஒருவருடத்திற்குள் பத்திரகிரிராஜன் காலமாகிவிட்டான் அவன் சாகும் முன் யாருக்கும் தனி ரகசியத்தை கூறவும் இல்லை பத்திரகிரிராஜன் மாண்டு போன சில நாட்களுக்கு மலர் மலர்விழி ஓர் இளவரசனை பெற்றெடுத்தாள் அவனுக்கு நெடுமாறன் என்று பெயர் வைத்தார்கள் உலகத்திலேயே மிகவும் அழகான நீல விழிகளையும் பவள நிற வாயையும் உடையவனாக நெடுமாறன் விளங்கினான் ஆனால் அவனுடைய மூக்கு மட்டும் மிக பெரியதாகவும் நீண்டதாகவும் இருந்தது பாதிமுகத்தை அந்த மூக்கே அடைத்துக் கொண்டு விட்டது இதை கண்ட ராணிமலர் விழி பெருங்கவலைக்குள்ளானாள் ஆனால் அவளுடைய தோழிமார்கள் அவளுடைய கவலையை போக்குவதற்காக அந்த மூக்குவளவு பெரிதல்ல என்றும் கீர்த்தி பெற்ற வரலாற்று காலத்துராஜாக்களுக்கெல்லாம் போல நீண்ட மூக்குகளே இருந்திருக்கின்றன என்றும் சொல்லிச் சமாதானப்படுத்தினார்கள் இதையெல்லாம் கேட்டு ராணிமலர் விழி ஓரளவுதன் கவலையை மறந்துதன் குழந்தை நெடுமாறனை பேணி வளர்த்து வந்தாள் அவளுக்கு இளவரசன் மேலளவற்ற அன்பு இருந்தது நாளடைவில் மூக்கு அவளுக்கு சாதாரணமாக தோன்றியது இளவரசன் நெடுமாறன் மிகவும் கவனமாக வளர்க்கப்பட்டான் அவனுடைய நீளமான மூக்கைப் பற்றி பேசாமல் இருக்க எல்லோருமே கவனம் எடுத்துக் கொண்டார்கள் சின்ன மூக்குடையவர்கள் அடைந்த துன்பத்தை பற்றியெல்லாம் அவனுக்கு கதைகள் கூறப்பட்டது அரண்மனை பெண்கள் தங்கள் ராணியின் மனதைச் சமாதானப்படுத்துவதற்காக மூக்கு நீளமாய் வளரட்டும் என்று தங்கள் பச்சை குழந்தைகளின் மூக்குகளை அடிக்கடி இழுத்து இழுத்து விடுவார்கள் நீள மூக்கு நெடுமாறன் கல்வி கற்க ஆரம்பித்தான் அவனுடைய ஆசிரியர்கள் சரித்திரத்தில் மிக பிரசித்தி பெற்ற அரசர்களை பற்றியும் அரசிகளைப் பற்றியும் சொல்லி அவனுக்கு அரசியல் ஞானம் புகட்டினார்கள் அவனுடைய அறையில் நீண்ட மூக்குடன் கூடிய மாவீரர்களின் படங்கள் பல பல மாட்டி வைக்கப்பட்டிருந்தன நீளமான மூக்குதான் ஒரு மனிதனுக்கு உண்மையான அழகு என்று அவன் எண்ணினான் அதனால் இந்த உலகமே கிடைத்தாலும் அவன் தன் மூக்கின் நீளத்தில் சிறிது கூட குறைவதை விரும்ப மாட்டான் அவனுக்கு வயது இருப்பது ஆனபோது அவனுடைய திருமணத்திற்கு ஒரு பெண் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவனை பார்த்தவர்களுக்கெல்லாம் உண்டாயிற்று இளவரசிகள் பலரின் உருவப்படங்கள் நெடுமாறனிடம் காட்டப்பட்டன அப்படங்களிலே வசந்தகுமாரி என்ற இளவரசியின் உருவம் நெடுமாறனுக்கு மிகவும் பிடித்திருந்தது பல ராஜ்யங்களுக்கும் அதிபதியாக விளங்கும் ஒரு பெரிய மகாராஜாவின் மகள் தான் வசந்தகுமாரி அவளுடைய பெண்ணாதல் அதில் அலந்த மகாராஜாவின் ராஜ்யத்திற்கும் அவளே வாரிசாக இருந்தாள் அவளுடைய செல்வ நிலையை பற்றி இளவரசன் நெடுமாறன் சிறிதும் எண்ணவில்லை அவளுடைய அழகையை அவன் விரும்பினான் ஆனால் வசந்தகுமாரியின் மூக்கு மிகவும் சிறியது மிகவும் அழகானதும் கூட ராஜ சபையினருக்கு இது ஏமாற்றத்தை அளித்தது ராஜகுமாரனை சந்தோஷப்படுத்துவதற்காக சின்ன மூக்குடையவர்கள் ராஜ சபைக்கு வரும்போதெல்லாம் அனைவரும் வரும் வாய் சிரித்து சின்ன மூக்கர்களை கேலி பண்ணுவார்கள் அதுபோலவே அவர்கள் வசந்தகுமாரியின் சின்ன மூக்கையும் கேலி செய்து சிரித்தார்கள் நீல மூக்கு இந்த நிகழ்ச்சி கோபத்தை உண்டாக்கியது வசந்தகுமாரியின் மூக்கை கேலி பண்ணிய இரண்டு அதிகாரிகளை வேலையில் வேலையிலிருந்து நீக்கிவிட்டான் அதை கண்டதும் மற்றவர்கள் இதைக் கண்டு இளவரசனின் கருத்துக்குமாராக எதுவும் சொல்லாமல் இருக்க பெரிதும் கவலை எடுத்துக் கொண்டார்கள் ஆண்களுக்கு பெரிய நீளமான மூக்கு இல்லை என்றால் அவ லட்சணமாக இருக்கும் என்பது உண்மைதான் ஆனால் பெண்களுக்கு சின்ன மூக்குத்தான் சிறப்பளிக்கும் என்றும் ஒருவன் கூறினான் உலகப் பிரசித்தி பெற்ற எகிப்து தேசத்துவரசியோபாட்ராகுருகிய மூக்குடையவளாகவே இருந்தால் என சரித்திர குறிப்புகள் சொல்லுகின்றன என்றான் இன்னொருவன் வரவேற்கத்தக்க இவ்வார்த்தைகள் கூறிய நபர்களுக்கு நீள மூக்கு நெடுமாறன் நிறைய வெகுமதிகள் கொடுத்தான் தன்னை மனம் புரிந்து கொள்ள வேண்டும் என வசந்தகுமாரிக்கு நெடுமாறன் தூது கோஷ்டி ஒன்றை அனுப்பினான் வசந்தகுமாரி சம்மதித்து தூதுவர்களுடனேயே புறப்பட்டு நெடுமாறன் நகருக்கு வந்தாள் ஒப்பற்ற பேரழகியாகிய அவளைக்கான பொறுமையின்றி நீள மூக்கு நெடுமாறன் வெகு அவளோடு காத்திருந்தான் வழியிலேயே அவளை சந்திக்கவும் புறப்பட்டான் வழியில் கண்டு அவளை பல்லக்கில் இருந்து இறக்குவதற்காக நெடுமாறன் சென்ற பொழுது அவனுடைய விரோதியான பழைய மந்திரவாதி திடீரெனத் தோன்றி வசந்தகுமாரியை தூக்கிக் கொண்டு மறைந்து விட்டான் அதைக் கண்டு நெடுமாறன் அடைந்த வேதனை இவ்வளவு அவ்வளவு அல்ல ஆனால் தன் வேதனையை அடக்கிக் கொண்டு இளவரசி வசந்த குமாரியை நாடெங்கும் தேட ஆரம்பித்தான் வசந்த குமாரியை மீட்காமல் அவன் தன் அரண்மனைக் குத்திரும்பவே விரும்பவில்லை நெடுமாறன் தன் ராஜா பரிவாரங்களில் யாரும் தன்னுடன் இருக்கக்கூடாதென்று கூறி திருப்பி அனுப்பிவிட்டான் குதிரையை அதன் விருப்பப்படி போக விட்டு அது போகும் இடங்களில் எல்லாம் அவன் வசந்த ஒருநாள் தேடி நெடுமாறன் ஒரு நாள் முழுவதும் நெடுமாறன் சென்றான் ஒரு சிறு குடிசை கூட அவனது கண்களுக்கு புலப்படவில்லை இரவு சூழ்ந்த போது அவனுக்கும் அவனுடைய குதிரைக்கும் பசிதாங்க முடியவில்லை சிறிது தூரத்தில் ஒரு குகையில் வெளிச்சம் தெரிவதைக் கண்டு நெடுமாறன் அவ்விடத்திற்கு விரைந்து சென்றான் அந்தக் குகையினுள் நெடுமாறன் நுழைந்த போது அங்கே ஒரு சிறு கிழவி இருப்பதைக் கண்டான் அக்கிழவி குவையது நூறுக்கு மேலிருக்கும் தன் குகைக்குள் யார் வந்திருப்பதென்று பார்ப்பதற்காக அக்கிழவிதன் மூக்கு கண்ணாடியை எடுத்தாள் அதை அவள் மாட்டிக்கொள்ள சிறிது கஷ்டமாக இருந்தது ஏனெனில் அவளுடைய மூக்கு மிகச் சிறியதாக செப்பை மூக்கு போல இருந்தது அவள் கண்ணாடியை மாட்டிக்கொண்டு நெடுமாறனை பார்த்தபோது இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆ என்ன விசித்திரமான மூக்கு என்று கூறிச் சிரிக்கலானார்கள் பாட்டி உங்கள் மூக்கைப் போல என் மூக்கு அவ்வளவு வேடிக்கையானதல்ல ஆனால் மூக்கைப் பற்றி நாம் பிறகு பேசலாம் தயவு செய்து ஏதாவது சாப்பிட கொண்டு வாருங்கள் என் குதிரைக்கும் தீனி போட வேண்டும் ஏனெனில எங்கள் இருவருக்கும் எபசிகாதை அடைக்கிறது என்றான் நீள மூக்கு நெடுமாறன் இதோ சாப்பாடு போடுகிறேன் உன் மூக்கு விசித்திரமாக இருந்தாலும் எனிறந்த நண்பருடைய மகன் நீ எனக்கும் அவரிடம் அன்பு மிக அதிகம் அவருடைய மூக்கு அழகாகவும் பலமாகவும் இருக்கும் என்றாள் அந்த கிழவி அவள் தேவதை அப்படியானால் என் மூக்கிற்கு என்ன குறைவு என்று கேட்டான் நீள மூக்கு நெடுமாறன் குறையொன்றுமில்லை அதிகமாகத்தான் இருக்கிறது அதனால் என்ன வந்துவிட்டது இன்னும் நீளமான மூக்கு இருந்தாலும் ஒருவன் நல்லவனாக இருக்க முடியும் உன் தந்தை என் நண்பர் என்று சொன்னேன் அல்லவா உட்கார் அவர் முன்பு அடிக்கடி என்னை வந்து பார்த்து போவார் கடைசியாக நானும் அவரும் பேசிக் கொண்ட விஷயங்களை உனக்கு சொல்கிறேன் என்றாள் கிழவி அம்மா தேவதையே இன்று முழுவதும் நான் சாப்பிடவே இல்லை தயவு செய்து முதலில் எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்துவிட்டு பிறகு உங்கள் கதையை சொல்லுங்கள் நான் கவனிக்கிறேன் என்றான் நெடுமாறன் ஐயோ பாவம் இப்போதே உனக்கு ஏதாவது கொடுக்கிறேன் நீ சாப்பிடும் போதே நான் என் கதையை சில சொற்களில் முடித்து விடுகிறேன் நான் எப்போதுமே அதிகம் பேசுவதில்லை மூக்கு நீண்டதாயிருந்தாலும் பாதகமில்லை வாய் நீளக்கூடாது என்பார்கள் நான் சிறுமியாக இருந்தபோது நான் அதிகம் பேசுவதில்லை இதற்காக மக்கள் என்னை பெரிதும் பாராட்டி பேசுவார்கள் அவர்கள் என் தாயிடமே என் வாயடக்கத்தை பற்றி புகழ்வார்கள் என் தாயொரு மகாராணி நான் ஒரு ராஜகுமாரி என் தந்தை ஏனுங்கள் அப்பா பசித்தால் சாப்பிடுவதில்லையோ என்று கேட்டான் நெடுமாறன் பசிதாங்காமல் தாங்காமல் நன்றாக சாப்பிடுவார் இதோ உனக்கு சாப்பாடு கொண்டு வருகிறேன் நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால் எனப்பா பாட்டி நான் சாப்பிடுவதற்கு முன்னால் எதையும் கேட்கப் போவதில்லை நான் வயிறு நிரம்பாத வரை என் காதுகள் திறக்காது என்று நெடுமாறன் சொல்ல வாயெடுத்தான் ஆனால் அவன் சட்டென்று வாயை அடக்கிக் கொண்டான் ஏனெனில் தேவதையின் உதவி அவனுக்கு தேவையாக இருந்தது அதனால் நெடுமாறன் தந்திரமாக பாட்டி நீங்கள் சொல்ல போகும் விஷயம் என்பசியை மறக்க செய்து அடக்கிவிடும் ஆனால் நம்பேச்சை கேட்டறிய முடியாத இந்த பிராணிக்குப் பசி தாங்க முடியாது என்று பண்பாக சொன்னான் தன்கதை சொல்லும் திறமைக்கு நெடுமாறன் வழங்கிய பாராட்டுரையை கேட்டு வனக்கிழவி மனங்குள் போனாள் இளவரசே இனி நீ சிறிது நேரங்கூட காத்திருக்க வேண்டியதில்லை உன்மூக்கு மிக நீளமாக இருந்தாலும் நீ நல்ல குணமுடையவனாக இருப்பதால் உன் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சியே அடைவேன் என்று சொல்லிவிட்டு வனக்கிழவி வேலைக்காரர்களை கூவி அழைத்தாள் அவள் திரும்பித் திரும்பிதன் மூக்கைப் மூக்கை பேசுவது நெடுமாறனுக்கு எரிச்சல் உண்டாக்கியது அதுதன் தான் என்பதை அவனால் முடியவில்லை இந்த கிழவி என்ன எப்பொழுது பார்த்தாலும் என் மூக்கு நீளம் நீளம் என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறாள் ஏதோ அவளுக்கு குறைகிறதை நான் திருடி எடுத்து வைத்துக் கொண்டதாக நினைப்பு போலும் எனக்கு மட்டும் இப்போது பசியாக இல்லாவிட்டால் இந்த வாயாடியை போயே போய்விடுவேன் இதிலே அவள் தான் மிகக் குறைவாக பேசுவதாக வேறு நினைத்துக் கொண்டிருக்கிறாள் என்று நெடுமாறன் தனக்குள்ளேயே எண்ணிக் கொண்டான் அவன் இவ்வாறு சிந்தனையில் ஈடுபட்டிருக்கும் கிழவியின் வேலையாட்கள் அவன் எதிரில் சாப்பாடு கொண்டு வந்து பரிமாறினார்கள் நெடுமாறன் தன் தீரச் சாப்பிட்டான் அவன் சாப்பிடும்போது தன் வேலையாட்களிடம் அதைவை இதைவை தயிரூற்று பழத்தை உரித்துப் போடு என்று கட்டளைகளிட்டுக் கொண்டே நெடுமாறன் தன் வயிறார சாப்பிட்டுக் கொண்டேதனக்குள் இவ்வாறு நினைத்துக் கொண்டான் இந்த தேவதைக்கும் ஊக்கு சிறியதாக இருக்கிறது அதுதான் அழகானது என்று அவளை இருப்பவர்கள் புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள் இவள் பெரிய வாயாடியாக இருக்கிறாள் இவள் மிகக் குறைவாக பேசுவதாக மற்றவர்கள் பாராட்டியிருக்கிறார்கள் நான் இங்கு வந்தது நல்லதுதான் நம் முன்னால் நம் குறைகளை மறைத்து நம்மை பெரிதும் போற்றி பேசுகிறவர்கள் உண்மைகளை எவ்வளவு தூரம் நாம் உணராதபடி மறைத்து விடுகிறார்கள் என்பதை அறிந்து கொண்டேன் இதுபோன்ற துதிபாடும் பொழுக உரையார்களை இனி நான் எனகிலும் அண்டவிட மாட்டேன் உள்ள குற்றத்தை மறைத்து இல்லாத குணங்களை ஏற்றி பாடும் பாதகர்களை என்னிடம் நெருங்க விடமாட்டேன் என்று நெடுமாறன் நினைத்துக் கொண்டான் ஆனால் பாவம் அவனுடைய மூக்கை புகழ்ந்து சொன்னவர்கள் அவனை எவ்வளவு முட்டாளாக்கிவிட்டார்கள் என்பதை உணரவே இல்லை நெடுமாறன் நெடுமாறன்பசிதீரச் சாப்பிட்டு விட்டு அப்பாடா என்று உட்கார்ந்த போதுகீழத் தேவதை இளவரசே உண்முகத்தை கொஞ்சம் அந்த பக்கம் திருப்பிக்கொள் உண்மூக்கின் நிழலின் சாப்பாட்டு தட்டில் விழுந்து தட்டில் என்ன இருக்கிறதென்று நான் பார்க்க முடியாமல் செய்கிறது ஆமாம் போதும் அவ்வளவு போதும் என்னவோ உன் மூக்கு இருக்கிற நீளம் எனக்கு ஏதோ போல் இருக்கிறது என்றாள் பாட்டி என் மூக்கை பற்றியே பேசுவதை நிறுத்தி கொள்ளுங்கள் அது இருக்க வேண்டியபடி இருக்கிறது அதை குறைத்து கொள்ள ஆறு நான் விரும்பவே இல்லை என்றான் நீள மூக்கு நெடுமாறன் ஓகோ அதை பற்றி பேசினாலே உனக்கு கோபம் தருக வருகிறதோ நெடுமாறா பாவம் உன்னைக்கோ கோபம் சாகம்பர் கொள்ள செய்ய வேண்டும் என்பது அல்ல என் நோக்கம் நான் உனக்கு நல்லது செய்யவே எண்ணுகிறேன் உன் மூக்கைக் கண்டு என்னால் அதிர்ச்சியடையாமல் இருக்க முடியவில்லை உனக்குப் பிடிக்கவில்லை என்றால் அதைப் பற்றி நான் மேற்கொண்டு பேசவில்லை உனக்குச்சப்பட்டையான மூக்குத்தான் இருக்கிறதென்று நான் எண்ணிக்கொள்கிறேன் உண்மையைச் சொல்லப் உன் மூக்கைக் கொண்டு மூன்று மூக்குகள் செய்யலாம் என்றாள் காட்டுக் கிழவி அவள் மேலும் தொடர்ந்து தன் மூக்கைப் பற்றியே பேசுவதை கேட்ட நெடுமாறன் கோபம் கொண்டு அங்கிருக்க பிடிக்காமல் குதிரை கொண்டு புறப்பட்டு விட்டான் வசந்த குமாரியைத் தேடிக் கொண்டு அவன் சென்ற ஊர்களில் எல்லாம் இருந்த மக்களுக்கு பைத்தியமோ என்று நெடுமாறன் எண்ணினான் ஏனென்றால் அவன் மூக்கு அதிக நீளமாக இருப்பதாகவே பேசினார்கள் அவனைப் பார்த்தவர்கள் எல்லாம் அவன் மூக்கைப் பற்றியே எபேசிக் கொண்டார்கள் அவனுடைய ராஜ சபையினர் அவ்வளவு திறமையாக அவன் நம்பும்படியாக போதித்து வைத்திருந்தார்கள் அவர்களுடைய புகழ்ச்சிகளைக் கேட்டு தேறிய நெடுமாறன் தன் மூக்கு உண்மையிலேயே நீண்டது என்பதை உணர முடியவில்லை கானகத்துக்கு கையில் இருந்த கிழவி தேவதை தன்னால் முடிந்தவரை அவனுக்கு நன்மை செய்ய முடிவு செய்தாள் அவளில் அவரசி வசந்த குமாரியை தேடிப்பிடித்து நெடுமாறன் செல்லும் பாதையில் ஒரு பளிங்கும் மண்டபத்தை உண்டாக்கி வசந்த குமாரியை அடைத்து வைத்தாள் அந்த பளிங்கும் மண்டபத்துக்கு கதவுகளே கிடையாது ஒரே ஒரு ஜன்னல் மட்டும் இருந்தது அந்த பளிங்கும் மண்டபத்தையும் ஜன்னலில் வசந்த குமாரியையும் கண்டதும் நெடுமாறனுக்கு ஒரு ஆனந்தமாக இருந்தது அப்போது அவனுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியில் தலைகால் புரியவில்லை பளிங்கு மண்டபத்தை உடைத்து வசந்த குமாரியை வெளிப்படுத்த அவனுக்குச் சக்தியில்லை குமாரி ஒரு புன் சிரிப்புடன் நெடுமாறனை நோக்கி ஜன்னல் வழியாக தன் கையை வெளியில் நீட்டினாள் அந்த கையை நெடுமாறனன் போடு பிடித்து அவளோடுதன் நெற்றியில் வைத்துக் கொள்ள முயன்ற போதெல்லாம் அந்தச் செந்தாமரை கையில் தன் சிறுவாயை வைத்து அவன் அன்பும் முத்தமிடக் குனிந்த போதெல்லாம் முன்னே கொண்டிருந்த நீளமான மூக்குத்தடைப்படுத்தியது படுத்தியது அப்போதுதான் முதன் முதலாக நெடுமாறன் தன் மூக்கு அளவுக்கும் நீளமானது என்பதை உணர்ந்தான் அவனந்த மூக்கை பிடித்து ஒரு பக்கமாக வளைத்துக் கொண்டு அவள் கையைத் தன் அருகிலே கொண்டு வந்து மிகச் சிரமப்பட்டு ஒரன்பும் முத்தம் கொடுத்து விட்டான் என் மூக்கும் மிக நீளமாயிருக்கிறது என்பது உண்மைதான் இந்த வார்த்தைகள் அவன் வாயிலிருந்து வெளிப்பட்ட உடனே அந்த பளிங்கும் மண்டபம் துண்டு துண்டாய் தூள் தூளாய் இடிந்து விழுந்தது குமாரியின் பக்கத்தில் கிழத்தேவதை வந்து நின்றாள் நெடுமாறா அதை மட்டுமல்ல நீ எனக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறாய் என்பதையும் நீ ஒப்புக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய நன்மைக்காக நான் எவ்வளவு பாடுபட்டேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் மூக்கைப் பற்றி நான் எவ்வளவு பேசினாலும் நீ அதை மாட்டாய் என்பது எனக்கு தெரியும் உன் விருப்பத்திற்கு தடையாக இருந்தாலொழிய அந்த மூக்கின் குறையை நீ மாட்டாய் என்பது என் மன திற்பட்டது அதனால் தான் இந்த ஏற்பாடு செய்தேன் நம்முடலையும் உள்ளத்தையும் பொறுத்தவரையில் நம்மிடமுள்ள அவலட்சணத்தை நம் மறைத்து காட்டுகிறது அதனால் நாமே மாறுகிறோம் என்றால் ஈழத்தேவதை இந்த உண்மையை நெடுமாறன் புரிந்து கொண்டான் பிறகு அருளால் அவனுடைய நீளமூக்கு குறுகி குறைந்து அழகாக மாறியது அதன் பிறகு வசந்த குமாரியை மனம் புரிந்து கொண்டு நெடுமாறன் மன மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தான்